ஈரோடு பக்கத்தில் கிராமத்தில் இருந்தேன். நான் ஜேர்னலிஸ்ட் ஆக முடியுமான்னு தயங்கினேன். இன்றைக்கி ஆகிட்டேன். காரணம், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கோபி செட்டிப்பாளையத்துல இருந்து வீரா, சொல்லுங்க உங்களுடைய கேள்வி கேளுங்க. சொல்லுங்க. திரு சவுசங்கர் வந்து அவர் வந்து உதயநிதி போறேன்னு சொல்லியிருக்காரு. வேட்பாளர் எல்லா கட்சியும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சாமானியான என் பார்வையோட பக்கம் எனக்கு வேடிக்கையே தோணுது. இதை வந்து அவர் எல்லா யூடியூப் சேனல்லையும் பேட்டி கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனல் வந்து டிஎம்கேயோட விசுவாசம் மாதிரி தான் தோணுது. நீங்க எப்போ அவரை பேட்டி எடுத்தீங்க? அவரு சொல்ற விஷயம் வந்து கரெக்டா இருக்குமா? நான் பேட்டி எடுக்கணுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சூழல் வரணும், ஏதாவது ஒரு தேவை ஏற்படணும். நம்ம வந்து இதில் கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு கேட்கணும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் கேட்போம். அரசியலில் போட்டியிடறது, ஏற்கனவே நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன், அரசியலில் தேர்தலில் போட்டியிடுறது அவரவருடைய உரிமை. அது திரு சவுக்கு சங்கர் வந்து போட்டியிடஞ்சிருக்காரு. தேர்தலுக்கு வந்து சட்டமன்றத்தில் திரு எப்படி உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டில் தற்போது அமைச்சராக இருக்கார், அதனால் வந்து அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறதில்ல. சட்டமன்ற தேர்தல் 2026 வரப்போ. ஸோ 2026 என்ன நடக்க போதுங்க நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம வந்து அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்துங்கிறதுக்கு அப்படி ஒன்றும் தேவையில்லை. அவன் போட்டியிடட்டும், போட்டியிட்டால் ஜெயிக்கட்டும், ஜெயிக்கிட்டா தோக்கட்டும், அது என்னமோ நடக்கட்டும். நடக்கும்போது பார்ப்போம். நம்ம வந்து அது வந்து மெட்டீரியலாக ப்ராக்டிக்கலாக அது ஒர்க் அவுட் ஆகும்போது சொல்லலாம் சரியாக இருக்கும். இன்றைக்கே வந்து நம்ம வந்து அத்தைக்கு மீசம் முடிச்சா சித்தப்பான்னு சொல்கிறதுல வந்து தேவையில்லை. அவருக்கு உரிமை இருக்கு, அவர் நான் போட்டிட்டு சொல்றதுக்கான பரிபூர்ணமான உரிமை இருக்கு, அதை யாருமே தடுக்க முடியாது. பேட்டி எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுதாங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் தி திங்ஸ் நம்ம முடிவு பண்ணலாம்.